வணக்கம், வெல்கம் டு சித்ரா மூவிஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து என் ஃப்ரெண்டு ராஜியாத்துக்கு வந்திருக்கேன். இவங்க தான், இவங்களை பத்தி சொல்லணும்னு வச்சுக்கோங்களா, நிறைய விஷயம். ஏன்னா டிராயிங் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து தஞ்சாவூர் பெயிண்டிங் தெரியும், எல்லா விஷயமுமே அவங்க வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே அவங்களே பெயிண்ட் பண்ணிடுவாங்க. எதை பெயிண்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு தெரியும். அவங்க வீட்டு கொலுவை தான் இன்னைக்கு பார்க்க வந்திருக்கோம். இந்த கொலு வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா சிம்பிளா இருக்கும், ஆனா ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும். அந்த பொம்மையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா புதுசாவே இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை எடுத்து வைக்கும் போது அதுல சின்னதா ஒரு பெயிண்ட் போயிருந்தா கூட இவங்களே அதை நீட்டா பெயிண்ட் பண்ணி காய வச்சு அழகா மடிச்சு எடுத்து வச்சு சுத்தி எடுத்து வச்சிருவாங்க. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கொலு. நீங்க கண்டிப்பா பாக்கணும் அந்த கொலுவையும். இவங்க சகலகலா வள்ளின்னு சொல்லலாம். டெய்லரிங் தெரியும், என்ன தெரியாது, எல்லாமே தெரியும். சோ அந்த அளவுக்கு அவங்க அவ்வளவு திறமை இருக்கு. அதெல்லாம் நம்ம வந்து இன்னொரு வாட்டி பாக்கலாம். இந்த வீடு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, வீடு அதுவே கொலு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வாட்டி வரும்போது ஒவ்வொன்னு சேஞ்ச் பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த வாட்டி வந்து என்ன வச்சிருக்கா அப்படிங்கறது பாக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷ்னலான கொலு தான். இங்க பாக்கலாம், நாங்க கொலு பாக்கலாம். பாருங்க, நீங்க பாத்துட்டு இருக்க ஒவ்வொரு பொம்மைகளுமே வந்து கிட்டத்தட்ட நீங்க ஒரு 15 வருஷமா வச்சிருக்கீங்கல ராஜி. இருக்கும் வெரி கேர்ஃபுல்லி பெயிண்ட். ஒன்னொன்னும் பார்த்து கடையில போய் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா இருக்கிற பொம்மையை தான் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்குவேன். மாதிரி ஒவ்வொரு வாட்டியுமே அது பெயிண்ட் பண்ணுவேன். அதாவது அந்த கோல்ட் எல்லாம் டல் ஆயிடுதுனா ஐ ரீபெயிண்ட், கலர்ஸ் எல்லாம் போயிருந்தனா எல்லாமே வந்து ஐ ரீடூ த. அதனாலதான் பாத்தீங்கன்னா இந்த பொம்மை எல்லாம் பார்த்தா புதுசாவே இருக்கும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு. பாருங்க எல்லா பொம்மையும் அது மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகா இருக்கும் பொம்மையில. இந்த லாஸ்ட்ல இருக்கிற கிருஷ்ணாவுக்கு கூட ஃபுல்லா அந்த சங்கீஸ் அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் இந்த முருகர் வந்து ஒரு ஸ்பெஷல் பீஸ். இது பேசிக்கலி ஒரு ஆன்டிக் பொம்மை எனக்கு கிடைச்சது இடத்துல இருந்து. ஸோ கம்ப்ளீட்டா வந்து இதாயிருந்தது, மேல இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாம் போய் நோ பெயிண்ட்ஸ் ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுலயும் ஸ்கிராச்ல இருந்து அதை பெயிண்ட் பண்ணி அந்த ஜுவல் டீடைல்ஸ்ல இருந்து எல்லாத்தையும் நல்லா எடுத்து காமிக்கிற மாதிரி ஸ்கின் டோன் கூட போயிருந்து எல்லாமே கம்ப்ளீட்டா பெயிண்ட் பண்ணிருக்கேன். அந்த ஹெட் டு டோ அந்த முருகர் நீட்டா தட்சிணாமூர்த்தி, அப்புறம் அந்த பக்கம் வந்து ரிஷபா ரோடர் எல்லாம் நான் பெயிண்ட் பண்ணதுதான். மீனாட்சி டாப்ல இருக்கு, சிம்பிளான ட்ரெடிஷ்னலான கொலு இதான். எனக்கு பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. எனக்கு வந்து பெருசா எலாபரேட்டா ஒரு 16 படி இருக்கணும் அது ஜஸ்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அந்த துணியில இருந்து எல்லாமே நீட்டா இருக்கணும். அந்த கார்னர் டு கார்னர் ஒரு பிசுறு கூட தெரியக்கூடாது. பார்க்கும்போது அந்த நீட்னஸ் இருக்கணும். அந்த பிரசன்டேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. அது வந்து அப்புறம் நீங்க ரங்கோலியும் போட்டிருக்காங்க. ரங்கோலி மட்டும் ரங்கோலியும் பாத்திரலாம். நாம இன்னைக்கு இன்னொரு ரங்கோலி போடணும்னு ரெடியா, இன்னைக்கு இன்னொன்னு போடணும் அப்படின்னு ஒரு பிளானிங்ல இருக்கேன். நல்ல கார்பெட் மாதிரியே இருக்கு. இதுல கொஞ்சம் இந்த பட் டெக்னிக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணிருக்கேன். கேப் டெக்னிக்ஸ், பட் டெக்னிக்ஸ் அதெல்லாம். சோ பாருங்க, நல்லா தெரியும். பார்த்தா ஒரு கார்பெட் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும். அவ்வளவு அழகா நீட்டா இருக்கும். இவங்களோட வர்க் எல்லாமே வந்து கசாமுச்சால இருக்கு, அது ரொம்ப நீட்டா இருக்கும். இது கொலுவோட சேர்த்து வீடியோ நான் சுத்தி காமிக்கிறேன் பாருங்க. எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கும். வீடே கொலு மாதிரி இருக்கும். பாருங்க, இங்க ஒரு பொம்மை இருக்கு. இது வந்து ஹேண்ட்மேட், அவங்களே பண்ணது. அந்த பொம்மை பத்தியும் சொல்லிடுங்க ராஜி. திஸ் இஸ் ஹேண்ட்மேட் சித்ரா. கம்ப்ளீட்லி துணியாலேயே தச்சிருக்கு. அதோட கை கால் எல்லாமே ஃபேப்ரிக்க தச்சு அதுக்கப்புறம் அது மேல உள்ள ஸ்டஃபிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேல வந்து பெயிண்ட் பண்ணிருக்கு. ஃபேஸும் அதே மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஐ ஹவ் யூஸ் சம் பிரிண்டட் பேப்பர் to look like a cloth மாதிரி. So, கால் எல்லாமே stitched, stuffed with Recron cotton and then painted.
ஆக்சுவலா முன்னாடி வந்து நீங்க கொலு வச்சுட்டு இருக்கோம் ஒன்னும் கையிலேயே பண்ணுவீங்களா? அப்பெல்லாம் வந்து ரொம்ப எக்ஸ்க்ளூசிவா ஒரு சகுந்தலா சப்ஜெக்ட் எடுத்துப்பேன், கம்ப்ளீட்டா அந்த சகுந்தலாவோட சீன் பை சீன் பின்னால இருக்கிற பேக்ட்ராப் ஒர்க்கையும் பெயிண்ட் பண்ணுவேன். அது ஒரு பெயிண்டிங்காவே இருக்கும், இட் வில் பி அ பெயிண்டிங் இன் இட் செல்ஃப் அந்த பின்னால இருக்கிற பேக்ட்ராப். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிறது வந்து சகுந்தலா, அந்த அந்த கம்ப்ளீட்லி அந்த சீனை வந்து ஒரு பொம்மையெல்லாம் கம்ப்ளீட்டா ஒரு அனாட்டமில இருந்து சேஞ்ச் பண்ணிருப்பேன். ஒரு சாதாரண ஒரு பிளாஸ்டிக் டால எடுத்து அனாட்டமில இருந்து ஹேர் வரைக்கும் அந்த இன்னொரு பெயிண்டிங் கூட இருக்கு, அந்த சின்ன பொம்மை வந்து நீங்களே பெயிண்ட் பண்ணேன்னு சொன்னீங்கல்ல, ஒரு பிள்ளையாரோ ஒண்ணுமோ இருந்ததே அந்த யானை எல்லாமே. சோ ஒன் மொமெண்ட், அதே பிள்ளையார் வந்து ஒரு பேசிக் டெரகோட்டா இதுதான், அது வந்து கொஞ்சம் டோன்ஸ் கொடுத்து பெயிண்ட் பண்ணிருக்கேன். ஜஸ்ட் ஒரு இது ஷேடிங்ஸ் மாதிரி கொடுத்து ஃபேப்ரிக் மட்டும், வேஷ்டி இந்த துண்டு அங்க வஸ்திரம் அதுக்கெல்லாம் மட்டும் கொஞ்சம் பெயிண்ட் கொடுத்து ஜுவல் டீடைல்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் சட்டில் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன். பாருங்க ராஜியாத்து ஷோ கேஸே பார்த்தேன்லாம் கொழு மாதிரி தான் இருக்கும். இதுவே டெய்லியும் மாற்றி மாறி 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 ஏதோ ஒன்று மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்பாங்க. இந்த நடுவில் இருக்கிற பொம்மை எல்லாமே அவங்க பெயிண்ட் பண்ணது தான், இதில் இருக்கிற அத்தனையுமே வந்து ஒவ்வொரு ஒர்க்கும் வந்து அவங்களோட கைவண்ணம் தான். நீங்க வந்து கண்டிப்பா கொலு பாத்துருப்பீங்க எல்லாருமே, இங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா சிம்பிளான கொலு தான் நம்ம பார்த்தோம். கண்டிப்பா உங்க லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க, எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. நாங்க இன்னும் அடுத்த வேற ஏதாவது ஒரு நல்ல கான்செப்டோட உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ சோ மச், பாய்.